ஒன் அருன்களே வணக்கம் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அல்சர் அல்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணு வயிறு குடல் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏற்படக்கூடிய புண்கள் தான் வந்து அல்சர்னு சொல்லுவாங்க இந்த அல்சர் எப்படி வருது அப்படின்னா சரியாக சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வரும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்லாம் அல்சர் வரும் ரொம்ப அதிகமாக கோவப்பட்ட அல்சர் வரும் ரொம்ப டென்ஷனாகவும் கவலையாகவும் இருந்தால் அல்சர் வரும் ரொம்ப பயத்தோடு இருந்தாலும் அல்சர் வரும் ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்டா அலசர் வரும் ஸ்மோக் அதிகமாக பண்ணாலும் அலசர் வரும் ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது சரிங்களா சாப்பிடாம இருந்தால் தான் அல்சர் வரணும்னு அவசியம் இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க எதுவுமே தண்ணியே குடிக்கலன்னா கூட சில நேரத்துல அல்சர் வந்துடும் ரொம்ப சூடான இடத்துல இருக்கிறோம் நம்ம வந்து குடலை வந்து நம்ம அது இது பண்ணுறதுக்காக எந்த கொடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது அலசர் வரும் மலம் வந்து சரியாக போகாமல் குடலில் ஸ்டொமக்கில் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகள்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் புண் வர ஆரம்பிக்கும் இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் வரும் புளிச்ச ஏப்பம் ஏற்படும் சரிங்களா நெஞ்சு எரிச்சல் புளிச்ச ஏப்பம் நெஞ்சு எரிச்சல் என்னென்னா அந்த வகுத்துக்கு மேல் பகுதியில் குரல் புரிந்த இடத்துல இருக்கும் அப்படியே குரல் வருதுனால அந்த இடத்துல நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்கும் மார்பு கூட்டு கீழே புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அதுபோக வந்து புளிச்ச ஏப்பம் வரும் அடி அடிவயத்தில் தாங்க முடியாத வழி ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அடி வயத்தில் தாங்க முடியாத வழி ஏற்படும் மோசம் போனால் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்காது அடிக்கடி மோசம் போயிட்டே இருக்கணும் போலேயே ஒரு எண்ணம் வரும் இப்போ இப்போ திரும்ப மறுபடியும் மோஷன் போகலாம் மறுபடியும் மோஷன் அதாவது வெளியே பாத்ரூம் போகலாம் பாத்ரூம் போகலாம்னு தொண்டிட்டே இருக்கும் அந்த மாதிரி எப்படும் வலி எப்படினா சொல்லுன்னு பயங்கரம் அப்படியே வலி குத்துறமா அப்படியே ஆழமாக குத்திட்டு வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அறிகுறி வந்து இருக்கும் தொண்டை வறண்டு போன மாதிரி இருக்கும் சரிங்களா சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு அல்சரோடைய முக்கியமானது ஏப்பங்கள் அதிகமாக வரும் சில நேரத்தில் ஏப்பம் அதிகமாக வரும் சாப்பிடு முன்னாடி கப்ப கப்ப கப்படின்னு பஸ்டி பசி மாதிரி அப்படி ஒரு எரிச்சல் இருக்கும் கப்ப கப்படன்னு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய எரிச்சல் வரும் அந்த எரிச்சல் வந்து என்ன என்னாகுனா டக்குன்னு வந்து அடங்கிடும் சரிங்களா ஸோ நம்மளுடைய வந்து நொய்த்தல் தன்மைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்டொமக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஒன்று இருக்குது அந்த ஆசிட் நீங்கள் சரியான சமயத்தில் சாப்பிடலாம் என்ன ஆகும்னா அது சுரக்கில் சுருந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் குடலில் போய் அந்த இதை வந்து பண்ண ஆரம்பிச்சோடனே டைரெக்டாக வந்து அங்கே வந்து ஓட்ட ஒழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஓட்ட உடனே புண்ணு ஏறப்பட ஆரமிச்சிடும் இதுதான் வந்து அல்சர் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் ஏற்கனவே அல்சர் ஏற்படுவதற்கான காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து கவலையாக இருக்கிறதுனால கோவமா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால தம் அடிக்கிறதுனால சரிங்களா கெட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால இது எல்லா காலத்துனாலையும் அலசர் வரும் சரியாக சாப்பிட்றதுனால அலசர் வரும் டயத்துக்கு அல்சர் வரும் டயத்துக்கு சாப்பிடாதனால அப்படின்னா பசி எடுத்துருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்குது அது ஒன்று சரியாக சாப்பிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாக நீங்கள் சாப்பிடுவோம் அதிகமான காரம் அப்படின்லாம் சாப்பிடுது அதனாலேயே அல்சர் வரும் ஒவ்வொரு காரத்தை சாப்பிட்னாலும் அலசர் வரும் காரமே எடுத்துக்காதனாலையும் கூட சில நேரத்தில் அலசர் வரும் சரிங்களா உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்சர் வந்துச்சுன்னா பச்சை மிளகா சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க நீங்கள் பச்சை மிளகாயை வந்து அப்படியே போட்டு மென்று வாயில் கடிச்சு சாப்பிட்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் வேணாம்னு சொல்றது ஆனால் பச்சை மிளகாய் ரசத்துலையோ கொழம்புலையோ வந்து கொஞ்சமாக போட்டு அந்த மிளகாயை சாப்பிடாம அந்த டேஸ்ட் மட்டும் சாப்பிடுங்க பாத்தீங்களா அது சாரமாக சாப்பிடலாம் ஸோ அது டேஸ்ட்டுக்காக போடும்போது பச்சை மிளகாய் போடுறது நல்லது ஏன்னா பச்சை மிளகாய்ல வந்து வைட்டமின் ஏ சத்தெலாம் இருக்குது அதனால் நீங்கள் அதை போது உங்களுக்கு வந்து அல்சரி வந்து சரி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு பொருளாக இருக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கு பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப நல்லது வர விட பச்சை மிளகாய் வந்து அதிகமாக நன்மையுடைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது சரிங்களா அதனால் பச்சை மிளகாயே சுத்தமாக வந்து தவிர்த்திடாதீங்க அல்சர் சார்ந்துச்சின்னா பச்சை மிளகாயை சுத்தமாக சாப்பிடாம ஒதுக்கி வச்சிட வேண்டாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க வழக்கமாக வந்து நிறைய சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக போட்டு பச்சை மிளகாய் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கிங்க சேர்த்துக்கிட்டாதான் தான் அது வந்து செய்ய வேண்டிய வேலையை பண்ணும் எந்த ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் வந்தோடனே மொத்தமாக மொத்தமாக எதுவுமே வந்து சாப்பிடாம ஓட்டில் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இனிப்பு இப்போ சுகர் வந்துச்சுன்னா சுத்தமாகவே இனிப்பு நான் சாப்பிட மாட்டேன் அல்சா சுத்தமாவே பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேன் இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான சத்த கொடுக்கக்கூடிய உண பொருள் தான் வந்து அந்த பச்சை மிளகா சுகரு அப்படி இப்படின்னு என்னென்ன உணவெல்லாம் இருக்குதோ அத்தனிலையுமே இருக்குது சரிங்களா இப்போ முட்டிவிலாம் வந்துருச்சு அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுன்னா மொத்தமாக புளியை நிறுத்திடுவாங்க புளியை மொத்தமாக நிறுத்திட்டிங்க அப்படின்னா புளிப்பு தன்மைங்கிறது உடம்புக்கு தேவைப்போம் என்ன பண்ணணும் புளியை நிறுத்திட்டு என்ன பண்ணால் தக்காளியை சேர்த்துக்கணும் இப்படி ஆல்ட்னேட்டிவாக ஒன்று நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே ஆகணும் இல்லைனா புளியை வந்து அளவாக போகணும் இல்லைனா புளி வந்து நல்ல புளியாக இருக்கும் அதாவது கேரளா புளியெல்லாம் கிடச்சது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம காலத்தில் வந்து அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மலை புளிஞ்சி சொல்லுவாங்க பெரிய புளியெல்லாம் இருக்கும் மரத்து புளி அந்த புளியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா முட்டிவலியே இருக்காது ஆனால் இப்போ இந்த அந்த மலனுமே இல்லாமல் அழிச்சாச்சு சுத்தமாக அழிச்சாச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்து வெளியே இருக்கிற மக்கள்னால அழிக்கப்பட்டு 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 தமிழ் இப்ப வந்து கடை கோவில் நிற்கிறான் நம்மகிட்ட இல்லாத வளமே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே உணவுல இருந்து எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை இப்போ நம்ம வந்து கேரளா புலின்னு சொல்றாங்க சரிங்களா நம்மகிட்டே அந்த புலி இருந்தது இப்போ அதை புலின்னு சொல்லுவாங்க அதை கேரளா புலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது இப்போ அதுவாது கிடைக்கட்டுமே மறுபடியும் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி வருங்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களும் வந்து ஏதாவது நல்ல மனித மன்னுள்ள மனிதனாக வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண நினச்சி யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படி வரல அப்படின்னா தமிழ்நாடே உள்ளாம் கூட போகலாம் சரி நான் இதை பேச வந்து தமிழ்நாடு பேசுகிறோன்னு கொஞ்சம் ஆதகம் வந்துடுச்சு இந்த அல்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்படி உருவாகக்கூடியது இந்த அல்சரை வந்து சரி பண்ண முடியும் இந்த அல்சரை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப வந்து பயரமாக வலி வருது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அல்சர் வந்து வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மண்பானை இருந்துச்சுன்னா அந்த மண்பானை தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம் பயங்கரமாக வலி வருதுன்னா அந்த ஜில்லுன்னு உள்ளே போகும்போது ஆகும்னா உங்களுக்கு அந்த வலி வந்து குறையும் இப்போ சாப்பாடு ரெடி ஆகல சாப்பிட்டே ஆகணும் டிஷனில் சாப்பாடு ரெடி ஆகிற சமயத்தில் என்ன பண்ணலாம்னா அந்த வலியை குறைக்கிறதுக்கு மண்பானை தண்ணி அந்த ஜில்லான தண்ணி குடிக்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஐஸ் வாட்டர் வச்சிங்கன்னா அந்த ஐஸ் வாட்டரை கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இது ஒரு மெத்தடு மூணாவது பால் பாலில் மஞ்சூள் போட்டு சாப்பிடுறது அதில் கால் டம்ளர் பாலில் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அது மூலமாக வந்து அல்சரை சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் முட்டை கோஸ் ஜூஸ் முட்டைக்கோஸ் வந்து பச்சையாகவே வந்து ஒரு அறுபது எம்எல் கொஞ்சமாக கால் டம்ளர் அந்த மாதிரி வந்து ஜூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அல்சர் வந்து சரியாகும் ஸோ இந்த மூணு மெத்தட் இருக்குது இது போக பல மெத்தட் இருக்குது அதை வந்து ஒவ்வொரு அல்சர் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்களுடைய நோய் தன்மை எந்த மாதிரி இருக்குது சில வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்ற உணவு கொடுக்கணும் இதையும் சேர்த்தி கொடுத்துட்டு அவங்களுடைய தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கு நேச்சுரல் நேச்சுரோபதி அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் தெரப்பி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அல்சருக்கு ஒரு சிறந்த வழிமுறை பாரம்பரிய மருத்துவமூலம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உணவு மருத்துவத்தின் மூலமாக வந்து பயங்கரமான ஒரு அல்சர் அல்சர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளுக்கு நீங்கள் தகுந்த டாக்டர் நீங்கள் அங்கே அணுகினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழிமுறை சொல்லுவாங்க நாங்கள் ஸ்ரீநேசிகா டாட் காம் வச்சு வெப்சைட் வச்சுருக்கோம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநேசிகாங்கிறது வந்து எங்களுடைய கிளினிக் நீங்கள் எங்கள் கிளினிக் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தகுந்த சிகிச்சை வந்து நாங்கள் அழித்து உங்களுக்கு சரியான முறையில் வந்து வழிமுறையை காமிச்சு கொடுப்போம் சாதாரண அல்சர் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் பால் அதுக்கப்புறம் வந்து முட்டக்கோசு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜில் வாட்டுரு அப்பப்போ வலி அதுக்கப்புறம் போது மட்டும் குடிக்கிறது இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சாதாரண அல்சர் வந்து சரியாயிடும் அதுபோல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சுங்கனாலும் சரியாயிரும் ஸோ அல்சரோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா உணவு எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவு வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் படுத்திக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் பசி போதெல்லாம் சாப்பிடணும் தண்ணிகள் வந்து அதிகமாக குடிக்கணும் ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்கும்போது என்ன உடனே தண்ணி கூடாது சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு அதுக்கு முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும் மினிமம் டென் மினிட்ஸ் maximum டுவெண்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா உங்களோட உணவு வந்து நல்லா ஜீரணமாயிரும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் கிட்டே வராது தேக்கங்கிறது வராது எல்லாமே உங்களை வந்து காப்பாற்றி சூப்பராக ஒன்று வரும் ஆனால் அல்சரை நீங்கள் கண்டுக்காமே விட்டீங்க அப்படின்னா இந்த புண் வந்து கட்டிகளா மாற ஆரம்பிக்கும் அப்படி கட்டிகளா மாறி அல்சரே வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் உருவாக்கிடும் அல்சர்னால ஏகப்பட்ட பேர் வந்திங்கன்னா வயிற்றுக்கு சரியாக கவனிக்காதனால எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் கேன்சர் வந்தவங்க இருக்கிறாங்க காஸ்டினார் டியூமரு அப்டமன் கேன்சரு குடலில் கேன்சரு இப்படிலாம் வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் சாப்பிடாது அதை கவனிக்காமட்டது அதனால் ஏற்பட்டதாக தான் ஒழிய வேறு எதுவும் அது காரணமே இருக்காது அவங்க எந்த விதமான தவறும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கும் சரிங்களா ஸோ ஒரு ஒரு புண்ணு ஒரு புண்ணு வந்து அதிகமாக நல்ல வந்து கண்டி கண்டுபிடிக்காமல் விட்டுட்ட முடியணும்னா அது வந்து அது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மவுத் கேன்சர் மவுத்தில் சாப்பிடாம போகிற தம்படிக்கிறாங்க அங்கே வச்சு புண்ணு இருக்கும் தொடர்ந்து தம்மடிக்கு தம்மடிக்கு தம் அந்த புண்ணு வந்து ஆறாவது ஒரு தன்மையாக மாறி அங்கே இருக்கக்கூடிய பூஞ்சைகள் வந்து அதிகமாக அதாவது கிருமிகள் அதிகமாக வளர்ந்து அதை கொஞ்சமாக வாயை வந்து அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடியதான் அந்த அல்சர்னால வரக்கூடிய கேன்சரும் ஸோ கே அல்சரங்கிறது வந்து நீங்கள் சரியான முறையில் கவனிக்கல அப்படின்னா அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போயிடும் ஆனால் அல்சருங்கிறது வந்து ஒரு சின்ன புண்ணு தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம் அது ஒரு வயிற்றுப்புண் புண் அல்லது குடல் புண் இந்த குடல் துவாரத்தில் வயிற்று துவாரத்தில் வயிற்றுக்குள்ளே வயிற்று பைக்குள்ள மேலே வரக்கூடிய பகுதிகளை இங்கேயெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும் நீங்கள் முறையில சாப்பிட ஆரம்பிச்சிங்க இந்த உடம்பு வந்து திரும்ப திரும்பவும் நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேயே தானே சரிப்படுத்திக்கிட்டு உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோம் சரிங்களா அதனால் இருந்து அத்தனை பேரும் விடைபெற்று நல்வாழ் பெற்று ஆரோக்கியமாக வாழணுன்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நண்பு நண்பன் ஆர் கணேஷ் நன்றி வணக்கம்